என்ன விஷயம்? வர்ற வழியில ஆத்துல முகத்தை கழுவிட்டு சலங்க சத்தம் கேட்டு ஒரு மாட்டு வண்டி, அதுல அழகான ஒரு பொண்ணு. மறுபடியும் முருங்க மரத்துல ஏறிய என்னடா சொல்றேன்? நிறுத்த சொல்றேன். இனி அந்த பொண்ணை நினைக்க கூடாதுன்னு சொல்றேன். என்னால மறக்கவே முடியும். அதுக்கு கடிவாளம் இல்லாத குதிரை மேல பயணம் போறீங்கறியா? என் ஆத்மா பாடுற பாடல் அவ காதல மட்டும் விழுந்தா போதும், அத அவ புரிஞ்சுக்குவா. அதோ பாடுறா, என் நிழலா வந்து நினைவுகளை ஆரம்பத்திலேயே நிறுத்தலன்னா நிம்மதி கடைசி வரைக்கும் கிடைக்காது. அப்படின்னா ஒரு ஆண் ஒரு பொண்ணை நினைக்கிறது தப்புங்கிறியா? நினைக்கிறது தப்புன்னு சொல்லல, தரம் பார்த்து நினைக்கணும்னு சொல்றேன். ஆசைக்கு தரம் பார்த்தா வாழ்வுக்கு அர்த்தம் இல்லாம போயிடும். ஆற்றாம வரும்போதுதான் மனிதனுக்கு ஞான உபதேசமே வரும். என்னால நம்பவே முடியல, கனவா நனவான்னு ஒண்ணுமே புரியல. நான் உங்களை கொஞ்சம் தொட்டு பார்க்கலாம். எனக்கு கூச்சமா இருக்கு. ராணி, நல்லா யோசனை பண்ணித்தானே இந்த முடிவு எடுத்தேன். ஆமா, ஜாதி ஜனம் சம்பிரதாயம் இதுல இருந்து ஒட்டுமொத்தமா நான் தப்பிச்சு வந்துட்டேன். ராணி, இதனால ஏற்படக்கூடிய விளைவு என்னன்னு உனக்கு தெரியுமா? தெரியும், தெரிஞ்சுதான் வந்திருக்கேன். தாவே வந்தாலும் சரி, ஒரு நிமிஷமாவது உங்களோட வாழணும்னு துணிஞ்சுதான் வந்திருக்கேன்.
ராணி வேண்டாங்க, அப்படியே விட்டுடுங்க. இது ஆனந்த கண்ணீர். ராணி, நம்ம வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் காரணம் நீயும் நானும் இல்லை. நான் உன்னை விரும்பி வரப்போ நீ என்ன வெறுத்த, ஆனா நீ என்ன விரும்பி வந்த, நான் உன்னை ஏத்துக்கிட்டேன். இப்ப நம்ம ரெண்டு பேருடைய நிலைமையும் ஒரே மாதிரிதான். ஊரை விட்டு ஓடி வந்த குற்றத்துக்காக உனக்கும் உன்னை கடத்திக்கிட்டு வந்துட்டேன்னு சொல்லி எனக்கும் தண்டனை தராம விட மாட்டாங்க. மரணத்தின் ஆரம்பத்துல நம்ம வாழ்க்கையே தொடங்கியிருக்க. வேண்டாங்க, வேண்டாம். நம்ம ரெண்டு பேரும் சாகக்கூடாது. இப்பவே இந்த ஊரை விட்டு எங்கேயாவது ஓடி போயிடலாம். நம்ம ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கணும்னா அப்படிதான் செய்யணும். ஆனா நான் செய்ய போறதில்லை. ஏன் தெரியுமா? காதலுக்கு இன வேறுபாடு இல்லாம இருந்தாதான் ஜாதிக்கு ஒரு உலகம் இருக்காது. நாம ரெண்டு பேரும் பூசுற இந்த வரணும் நாடு முழுவதும் பரவணும். அதுக்காகவாவது நாம ஊருக்கு போகணும், வாழ்ந்து காட்டணும்.